வணக்கம். இந்த வீடியோல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுமாரா 250ல இருந்து 300 வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு உண்மை கதையை பார்க்க போறோம். இந்த கதை எப்படி சரித்திரத்துல இடம் பிடிச்சதுன்னா அதுக்கு 4 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், இந்த கதையில கருப்பணசாமியே கண்கூடா வந்து கோடாங்கி அடிச்சு குறி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது காரணம், இந்த குறி சொன்ன விஷயம் கட்டுக்கதை இல்ல, நடந்த உண்மையான வரலாறுங்கிறதுக்கு சாட்சியா ராமநாதபுர ராஜாவில இருந்து அந்த நாட்டுல இருந்த ஒவ்வொரு குடிமகனும் அவங்க வம்சாவளிக்கு இந்த கதையை போதிச்சுட்டு போயிருக்காங்க. மூணாவது விஷயம், இந்த கதையில கருப்பசாமி பிரியப்பட்டு ஏறி வர்ற அவருடைய வெள்ளை குதிரை எல்லார் கண்முன்னாலையும் செத்து போய் விழுந்திருக்கு. நாலாவது காரணம், மாரநாடு கருப்பசாமி கோயில்ல 300 வருஷங்களா திருவிழால சாமிக்கு விழுகிற மொத மாலை ராமநாதபுர சமஸ்தானத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நன்றி காணிக்கையா கொடுக்கப்படுது. குறி சொல்றதுக்காக கருப்பணசாமியை கிளம்பி ராமநாதபுர அரண்மனைக்கு போகிற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு, ஏன் கருப்பனோட குதிரை வாகனம் செத்து போகணும், சமஸ்தானம் ஏன் நன்றி கடனா தலைமுறை தலைமுறையா சாமிக்கு மாலை போட்டு வரணும், இந்த எல்லா புதிருக்கும் வீடியோ பதில் சொல்லும். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, என்னதான் மன்னராட்சி முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு குடியரசு முறைக்குள்ள நாடு கொண்டு வரப்பட்டுட்டாலும் ராம் நாடு சிவகங்கை பக்கம் எல்லாம் இன்னமுமே சேதுபதிங்கிற ஒத்த பேருக்காக ராமநாதபுரம் சமஸ்தானம்ங்கிற ஒரு வரலாறுக்காக உணர்ச்சி கொப்பளிச்சு நிக்கிறதுக்கு விவரமே தெரியாத விளையாட்டு பயல்கள் இருந்து விளைஞ்சு நிக்கிற இளவட்டங்கள்ல இருந்து நாடி நரம்பு தளர்ந்து போனா கூட மன்னர் பேரே மருந்து மாதிரின்னு நினைச்சு எந்திரிச்சு நிக்கிறதுக்கு விசுவாச கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட 3000 வருஷ பூர்வீகம் கொண்ட ராமநாதபுரம் சமஸ்தானத்துல வாழ்ந்த மன்னரோட மானத்தையே கருப்பணசாமி காப்பாத்துறாரு. 300 வருஷங்களுக்கு முன்னால தெக்க இருந்த சமஸ்தானங்கள்லயே ராமநாதபுர சமஸ்தானத்துக்கு புராதான பெருமையா இருக்கட்டும், வம்சாவளி பேரா இருக்கட்டும், ஆயுத்தாட்டிகமா இருக்கட்டும், எல்லாமே டாப்ல இருந்துச்சு. எத்தனையோ சுத்து வட்டாரத்துல இருந்த குட்டி குட்டி ஜமீன்கள் எல்லாம் மன்னரோட அறிமுகம் கிடைச்சிடாதான்னு தவம் கிடப்பாங்க. அவர் காட்டுற இடத்துல பாயிறதுக்கு மிகப்பெரிய படையா இருந்துச்சு. நாடே ராசா மேல உசுர வச்சிருந்துச்சு. அதே நேரத்துல நம்ம ராசா அவரோட மக மேல தான் உசுரையே வச்சிருந்தாரு. பாராட்டி சீராட்டி செல்லம் கொடுத்து சீமாட்டியா அந்த பொண்ணை வளர்த்து வராரு. நாளும் பொழுதும் ஓடுது, ராசகுமாரி குமரியாகி சமஞ்சு நிக்கிறா. இந்த தெக்கத்தி கூட்டத்துக்கே ஒரு குணம் இருக்கும், அது யாரும் சொல்லி கொடுத்தோ பாடம் நடத்தியோ வர்றதில்ல, ரத்தத்திலேயே ஊறி போய் தலைமுறை தலைமுறையா கடந்து வர்றது. அது என்னன்னா, வீட்டுல பிறந்த பொம்பளை பிள்ளைகளை பொக்கிசமா பாக்குறது, அடுத்தவன் கண்ணு கூட நம்ம பொண்ணு மேல உழுகக்கூடாதுன்னு பிரயாசப்படுறது, பத்திரமாத்து பொண்ணா எங்க வீட்டு பெண்ணான்னு கண்ணுக்குள்ள காவை காத்து வளர்த்து வர்றது. இன்னைக்கு எத்தனையோ நவீன மாற்றங்கள் வந்துட்டாலும் இன்னமும் ஒரு அப்பனும் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் ஒரு தாய்மாமனும் அவனோட பொறுப்புகள்ல இருந்து அவனோட மைண்ட் செட்ல இருந்து மாறி இருக்கானான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இப்படி இந்த கூட்டத்துல பிறக்கிற சாதாரண மனுஷங்களே இப்படி இருமாப்போட இருக்கிறப்ப ராசா எப்படி இருந்திருப்பாப்ல, தன்னோட பொண்ணை பாக்குறதுனா சாமிய பாக்குறது மாதிரி இருக்கணும்னு அரண்மனை அந்த புறத்துக்குள்ள அந்த மொட்டு விட்ட மலர் கொடிய பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தாரு. பொதுவாவே எந்த நாட்டு அந்த புறமா இருந்தாலும் ஆண்மகன் தலைப்பட்டா கடுமையான தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க ராமநாதபுரம் அந்த புறத்துல எவனாவது தலையை காட்டினா தலையவே எடுத்துருவாங்களாம். அப்படி வழக்கப்படுற ராஜகுமாரியுடைய அழகை பத்தி கேள்விப்பட்டு எத்தனை எத்தனையோ சமஸ்தானத்துல இருந்து திருமண தூதுகள் மன்னருக்கு வந்த மாணிக்க இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான அதிர்ஷ்டமான மகளை பெற்றதை நினைச்சு ராசா பூரிச்சு போய் கிடக்குறாரு. ஆனாலும் சளிச்சு எடுத்து இந்த ஊரோலகமே பாத்துறாத ஒரு பராக்கிரமசாலிக்கு, ஒரு புத்திமானுக்கு, முக்கியமா ஒரு நல்லவனுக்கு தான் தன்னுடைய மகளை தாரவாக்கணும்னு ராசா நினைச்சுக்கிட்டு காலத்தை கடத்தி வராரு. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயங்காலமா ராசா மந்திரிமார்களோட உட்கார்ந்து நாட்டு நிலவரத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போது அறக்க பறக்க அந்த புறத்தை காவல் காத்துக்கிட்டு இருந்த காவலாளி ஒரு தகவலை கொண்டு வராம். சேதி என்னன்னு கேட்டா, ராசா உடனடியா அந்த புறத்துக்கு வரணும், அவ்வளவுதான், என்ன ஏதுன்னு யாருக்கும் புலப்படல. ராசாவும் குழப்பத்தோடைய பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அப்படி அப்படியே போட்டு போட்டு அந்த புறத்துக்கு போறாரு. அங்க போய் விசாரிச்சா ராசகுமாரி கழுத்துல போட்டிருந்த ஆபரணத்தை காணோம். அடைச்ச அம்புட்டுதானா, விளையாட்டு புள்ள தோழிமாரோட பூப்பந்தாடும் போது எங்கேயாவது தவறி இருக்கும், இல்லைன்னா புள்ளிமான கொஞ்சம் விளையாடும் போது அது கழுத்துல கூட மாட்டி விட்டுருக்கோம், பஞ்சனையில உருளும் போது எங்காவது மறைஞ்சிருக்கும், இதுக்கு போய் ராசாவை அவசர அவசரமா கூப்பிட்டு விட்டாங்களே நமக்கு தோணலாம். ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராசா முகத்தை பார்த்தா அது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. அப்படின்னா உண்மையிலேயே தொலைஞ்சு போன ஆபரணம் கொஞ்சம் விலைமதிப்பானதா தான் இருக்கணும். சரி, கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியதுதான், கிடைக்கலன்னா புதுசா ஒண்ணு செஞ்சுக்கிற வேண்டியதான் நினைச்சா புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே போறதுக்கு அது ஒன்னும் சாதாரண ஆபரணம் கிடையாது.
ராஜாங்க முத்திரை பதிக்கப்பட்டிருந்த அரச முத்து மாலை இப்போ அது யாரு கையில இருக்குதோ அவங்க தான் நாட்டோட இளைய வாரிசுன்னு அர்த்தம். அதாவது எப்படி ராஜா கையில செங்கோல் இருக்குதோ அத போல இளவரசிமார்கிட்ட அடையாளத்துக்கான ஆபரணம் அது. அந்த ஆபரணம் தொலைஞ்சு போய் யாராவது ஒரு மோசமான ஆளுகையில கிடைச்சிட்டு அவ்வளவுதான், அவங்க சொல்றதுதான் இனி சட்டம். இளவரசி மேல அவங்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். எவனோ ஒரு களவாணி பைய அந்த அரச முத்து மாலைய கையில எடுத்துட்டு வந்து இளவரசிய கல்யாணம் முடிக்க போறேன்னு கேட்டா கூட வேற வழியே இல்ல, ராஜா தாம் பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்தே ஆகணும். இப்படிப்பட்ட வில்லங்கம் இருக்கிற ஆபரணம் தான் இப்ப காணாம போயிருக்கு. இனி அது கிடைக்கிற வரைக்கும் ராசா தொண்டையை தாண்டி சோறு தண்ணி இறங்காது, அடிச்சு போட்டா கூட இனி அவருக்கு தூக்கம் வராது. ஆசாசையா வளர்த்த மகளுக்கு என்ன கதி வரப்போகுதோ? எத்தனை ராசா மாறு அவங்க மகன்களுக்கு நம்ம பொண்ணை கேட்டு விட்டாங்க, புறாத்தையும் தட்டி கழிச்சமே. நடக்க கூடாதது ஏதாவது நடந்து மானம் போயிருச்சுன்னா மத்த நாட்டு ராசா மூஞ்சிகள் எல்லாம் எப்படி முழிக்கிறதுன்னு மன்னர் உக்கி போய் கிடக்கிறாரு. மாலைய தொலைச்ச இளவரசி கிட்ட விசாரணைக்கு மேல விசாரணை போடுறாங்க. மந்திரிமார்களும் வந்து அந்த புறத்துல இருக்கிற ஒவ்வொரு வேலைக்கார பொண்ணுகிட்டையும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க, சோதனை போடுறாங்க. அந்த புறத்தையே சளிச்சு எடுத்து பார்த்தாச்சு, ஆனாலும் அரச முத்திர ஆபரணம் இன்னும் கிடைக்கல. நமக்கெல்லாம் ஒண்ணு தோணலாம், எதுக்கு இப்படி ஒரு ஆபரணத்தை பண்ணணும், அதை இளவரசி கழுத்துல மாட்டி விடணும், பிறகு தொலைக்கணும், இப்படி அல்லோல பண்ணணும்னு. இது ராமநாதபுரம் சமஸ்தானத்துல மட்டும் இருக்கிற பழக்கம் இல்ல, காலங்காலமாவே எல்லா அரசர்களும் கடைபிடிக்கிற ஒரு வழிமுறை தான். பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருந்தீங்கன்னா அதுல நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி அரசமுத்திரை மோதிரங்களை அணிகலன்களை கொடுத்து நிறைய பேரை அரண்மனைக்குள்ள ரகசியமா வர வைப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் நிறைய ஒற்றர்கள் அந்த நாட்டுக்காக வேலை பார்ப்பாங்க. ஆனா நம்ம நாட்டு ஒற்றர்கள் யாருன்னு நம்ம நாட்டு அரண்மனை காவலாளிக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமான ஆளுக ஏதாவது ஒரு அவசரமான செய்திய மன்னரையே நேரா பார்த்து சொல்லணும்னா அரசர் அவங்களுக்கு கொடுத்த ராஜாங்க முத்திரை மோதிரத்தையோ இல்ல வேற ஏதாவது அணிகலன்களையோ காட்டினா போதும். யாரு என்னன்னு பார்க்காம உள்ள வர்ற அந்த ஆளுக்கு பூரா கோட்டை கதவுகளும் எந்த நேரத்திலையும் திறக்கும். அத போல ஒரு காரணத்துக்காக கூட இளவரசி இப்படி ஒரு அணிகலனை போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். சரி, எப்படியோ சமஸ்தானம் காலங்காலமா வகுத்து வச்ச நெருக்கடி இப்போ ராசாவும் இளவரசியும் சரியான நெருக்கடிக்குள்ள இருக்காங்க. இளவரசி கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அவ தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் அந்த ஆபரணத்தை கொடுக்கல. அது எப்படி காணாம போச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அரண்மனை முழுக்க தேடி பார்த்தும் ஆபரணம் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா அது யாராவது திருடி இருக்கத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த புற ஊழியர்கள் பூரா பேரையும் விசாரிச்சு சோதனை போட்டாச்சு, ஒன்னும் உருப்படியான விஷயம் கிடைக்கல. கடுமையான காவல் போட்டிருக்கிற அரண்மனை அந்த புறத்துல அந்நியர் ஒருத்தன் வந்து களவாண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த ஆபரணம் கிடைக்கிற வரைக்கும் இப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது. ராசா அனுமதி இல்லாம புதுசா ஒரு பய அரண்மனைக்குள்ள வரவும் கூடாது. இப்படி ஒரு ஆர்டர் போட்டாச்சு. சரி, அடுத்த கட்ட பிளான் என்னன்னு கேட்டா ஒரு பிளானும் இல்ல. ராசாவால இது வரைக்கும் எப்படி எல்லாம் விசாரிக்க முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தாச்சு. அதனால மந்திரிமார்கிட்ட ஆலோசனை கேட்கிறாப்ல. அதுல பல ஐடியாக்கள் சொல்லப்பட்டு ஒன்னொன்னா ட்ரை பண்ணி கடைசியா குறி கேட்டு பார்ப்போமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில வந்து நிக்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், இதையும் ட்ரை பண்ணிடுவோமேனு சொல்லி நாடு பூரா ராசா தண்டோரா போட வைக்கிறாரு. ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருக்கிற எல்லா குறி சொல்றவங்களும் அரண்மனை முன்னால வந்து ஆஜராகிறாங்க. அத்தனை பேர் வந்து குறி சொல்லியும் ஒன்னும் வேலைக்காகல. நூத்துக்கணக்கான பேர்கிட்ட குறி கேட்டாச்சு. பூரா பயல்களும் வாயில வந்ததை அடிச்சு விடுறாங்களே தவிர குறிப்பா அந்த ஆபரணம் எங்க இருக்கு, யார் எடுத்தான்னு யாராலையும் சொல்ல முடியல. இதனால இன்னும் கடும் கோபமாகி போன ராசா குறி சொல்லிக்க எல்லாத்தையும் சிறையில் அடைங்கன்னு ஆர்டர் போடுறாரு. இதை கேள்விப்பட்டு ஊருக்குள்ள மிச்சம் இருக்கிற ஒன்னு ரெண்டு குறி சொல்லிக்க கூட வேற நாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. கடைசியா ஒரே ஒரு குறி சொல்றவன் வாண்டட அரண்மனைக்கு வரான். ராசா முன்னால வந்து நிக்கிறான். ராசா, எனக்கு சரியா குறி சொல்ல தெரியாது, ஆனா ரொம்ப சரியா குறி சொல்ற ஒருத்தனை எனக்கு நல்லா தெரியும். நாட்டிலேயே குறி தப்பாம சொல்றவன் அவன் ஒருத்தன் தான். அவன் வந்தான்னா தான் கண்டிப்பா நீங்க தேடுற பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றான். யாரா அப்படிப்பட்ட குறிகாரன்னு கேட்டா மாறநாட்டு கோடாங்கி. அவன் வந்து உட்டுக்கை அடிச்சா கருப்பணசாமி வரும், மாறநாட்டு கருப்பணசாமி வந்து இறங்கி குறி சொல்லும்னு சொல்றான். தம்பி, நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா ஜெயில இருக்கிற உங்களை பூரா ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி மந்திரிமார கூப்பிட்டு மாறநாட்டு கோடாங்கிய உடனே கூப்பிட்டு வாங்கன்னு ராஜா ஆர்டர் போடுறாரு. மந்திரிமாரும் கொஞ்சம் வீரர்களும் ராமநாதபுரத்துல இருந்து கிளம்பி பரமக்குடி மானாமதுரை திருப்பாச்சி வழியா மாறநாட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஊருக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாலேயே கம்மாக்கரையில மாறநாடு கருப்பணசாமி கோயில் இருக்குது. வந்தவங்க பூரா கருப்பணசாமி கோயிலுக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிக்கிறாங்க. கோயிலுக்குள்ள சாமிக்கு சிலையோ படமோ வைக்கப்படல.
ஒரு குத்தி வைக்கப்பட்டிருந்த சூடாயுதத்தை அப்போ கருப்பணசாமின்னு கும்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சாமியை கும்பிட வந்த இடத்துல மந்திரி கோயில் பூசாரி கிட்ட கேக்குறாரு, ஐயா நாங்க இங்க மரநாட்டு கோடாங்க பாக்குறதுக்கு வேண்டி வந்திருக்கோம், அவரை எங்க போனா பாக்கலாம்னு கேக்குறாரு. அதுக்கு கோவில் பூசாரி சொல்றாப்ல, கொஞ்ச நேரம் போய் மண்டபத்துல உட்காந்துருங்க, இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் தீபாராதன தட்ட கருவறைக்குள்ள போய் வச்சுட்டு மண்டபத்துக்கு பூசாரி வராரு. சரி சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மந்திரி, ஐயா நாங்க கோடாங்கிய பார்க்க வந்தோம், அவர்கிட்ட தான் வந்த விஷயத்தை சொல்ல முடியும், அவர் எங்க இருப்பாப்லன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, அது எங்களுக்கு போதும்னு சொல்றாரு. எப்போ நீ தேடி வந்த மாறநாட்டு கோடாங்கி கிட்ட தான்ப்பா இப்ப பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் கோடாங்கின்னு சொல்றாரு அந்த பூசாரி. ஆஹா, மாறநாட்டு கருப்பணசாமி கோயில் பூசாரி தான் அந்த குறி சொல்ற கோடாங்கின்னு இவங்களுக்கு இவ்வளவு நேரம் தெரியாம போச்சு. அது போக நானே பெருமையா பேசுற அந்த குறி சொல்ற கோடாங்கி நல்லா முரட்டு ஆளா கட்டுமஸ்தா ஆஜானுபாகுவா இருப்பாப்லன்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க பூசாரி ரொம்ப மெலிஞ்ச உடம்போட எந்த பந்தாவும் இல்லாம இருந்ததை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கோடாங்கி கிட்ட அவங்க வந்த விஷயத்த சொல்லி, ஐயா அரண்மனைக்கு வந்து நீங்க குறி சொல்லணும்னு கேட்க போக, எப்போ நல்லா கேட்டுக்கங்க, நான் குறி சொல்ற ஆள் கிடையாது, கருப்பந்தே வந்து குறி சொல்லுவான், நீங்க என்னைய கூப்பிட வந்தீங்களா கருப்பனை கூப்பிட வந்தீங்களான்னு கேக்குறாரு. சாமி எங்களுக்கு குறி சொல்லணும், கருப்பந்தேன்னு சொல்லுவார்னா அவர் தான் வேணும், கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்கயான்னு சொல்லி கேட்க போக இந்த கோடாங்கி சொல்றாரு, எப்போ நீங்க கேக்குறப்பெல்லாம் வந்து கருப்பண சாமி குறி சொல்ல மாட்டாரு, மாசி மாசம் சிவராத்திரியில தான் சாமிக்கு எப்ப திருவிழா எடுக்கிறதுன்னு பேசி முடிப்போம், பங்குனி மாசத்துல களரி திருவிழா நடக்கும், அப்ப சாமி கிளம்பி வந்து ஆடும் போது குறியிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐயா அவ்வளவு நாள்லாம் தாங்காது, உடனே எங்களுக்கு கருப்பை வந்து உதவி செய்யணுமேனு கேட்க, அப்படியா கருப்பேன் சாதாரணமா வரமாட்டான், அவன் வரணும்னா ஒட்டு மச்சம் கூட இல்லாம மாசு மறு இல்லாம நல்லா பால் போல ஒரு வெள்ளை குதிரை அவனுக்கு வாகனமா வேணும், அதுல ஏறித்தான் சாமி குறி சொல்ல வருவாரு, முடிஞ்சா அப்படி ஒரு குதிரையை கொண்டு வாங்க, இல்லைன்னா கோயில்ல எப்ப களரி நடக்குதோ அப்ப வந்து குறி கட்டிட்டு போங்கன்னு சொல்லி பூசாரி முடிச்சுக்கிறாரு. இப்படி கோடாங்கி சொன்ன விஷயத்த பூரா மந்திரிமாரு போய் ராசா கிட்ட சொல்றாங்க. ராசா அதனால என்ன, அவன் கேட்ட மாதிரி ஒரு குதிரையை உடனே அனுப்பி கருப்பணசாமியை கூப்பிட்டு வந்துட வேண்டியதானான்னு சொல்றாங்க. ஆனா மந்திரிமாரு எதுவும் சொல்லாம அமைதியா அனுக்கிறாங்க. அதை கேட்டு ராசா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அப்படி ஒரு குதிரை நம்ம கிட்ட இல்லையான்னு சொல்லி கேட்டா, நம்ம சமஸ்தானத்திலேயே அப்படி ஒரே ஒரு குதிரை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்றாரு. அப்புறம் என்னையா ஒரு குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையை கொண்டு போய் கருப்பணசாமியை கூப்பிட்டு வாங்கையான்னு சொல்றாப்ல. அப்ப மந்திரி மறுபடியும் சொல்றாரு, ராசா அந்த ஒத்த குதிரை நம்ம சமஸ்தானத்துடைய பட்டத்து குதிரை, அந்த பட்டத்து குதிரை மேல ராஜா மட்டும்தான் ஏறணும், அந்த கோடாங்கி கேட்ட மாதிரி வெள்ளை குதிரைக்காக நம்ம பட்டத்து குதிரையே போய் இப்ப அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அவன் அந்த குதிரைக்கு மேல ஏறின உடனே பல கட்டளைகளை போட்டு இந்த நாட்டையே சுருட்டிட்டானா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல இதே மாதிரியான ஒரு வெள்ளை குதிரையை இப்ப கொண்டு வரணும்னா வேற தேசத்துல இருந்து வாங்கி வரணும், அதுக்கும் எவ்வளவு காலம் ஆகும் தெரியாது. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த ராஜா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாடு போனாலும் பரவாயில்ல, நகரம் போனாலும் பரவாயில்ல, மானம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி நம்முடைய பட்டத்து குதிரையே கொண்டு போய் அந்த கோடாங்கி கிட்ட கூடு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லி ராஜா குதிரையை அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி ராசா சொன்னதை கேட்டு மந்திரிமார்களும் பட்டத்து குதிரையை கூட்டிட்டு போய் மாறநாடு கருப்பணசாமி கோயில் பூசாரி முன்னால் நிப்பாட்டுறாங்க. வெள்ளை குதிரை வந்ததுக்கு அப்புறமா பூசாரி வந்து அந்த குதிரைக்கு ஒரு மாலையை போடுறாரு, தன்னோட கையில குறி சொல்றதுக்கு தேவையான உடுக்கையையும் விபூதி பையையும் எடுத்துக்கிட்டு கோயில ஒரு சுத்து சுத்தி வந்து சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் மாறநாட்டுல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் பயணப்படணும், எல்லாரும் அவங்க குதிரை மேல ஏறி உட்காந்து தயாரா நிக்கிறாங்க. ஆனா இந்த கோடாங்கி மட்டும் இன்னும் குதிரை மேல ஏறவே இல்லை. இதை பார்த்த மந்திரி, கோடாங்கி இன்னும் ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா, ஏன் நீங்க இன்னும் குதிரை மேல ஏற மாட்டீங்கன்னு கேக்குறாரு. அப்போ கோடாங்கி சொல்றாரு, இந்த குதிரை நான் உட்காந்து வர்றது கிடையாது, கருப்பணசாமி உட்காந்து வர்றதுக்கு, அதனால அவர் தான் குதிரை மேல இப்ப ஏறுவாரு, நான் ஏற மாட்டேன், நான் குதிரை கூடயே ஓடியே ராமநாதபுரம் வரைக்கும் வந்துருவேன்னு சொல்றாரு. இதை பார்த்த மந்திரி, ஐயோ அப்படின்னா இதுக்கு நீங்க கஷ்டப்படணும், இந்த வெள்ளை குதிரையில கருப்பணசாமி ஏறாருன்னே வச்சுக்கிருவோம், உங்களுக்கு பயணப்படுறதுக்கு இன்னொரு குதிரையை நான் ஏற்பாடு பண்ணி தாரேன்னு சொல்றாரு. ஆனா பூசாரி, கருப்பனுடைய கால்களுக்கு கீழே தான் நான் எப்பவுமே இருப்பேன், அவனுக்கு ஈக்குவலா நானும் ஒரு குதிரை மேல உட்கார்ந்து கருப்பன் கூட பயணப்பட முடியாது, அதனால குதிரை இங்க இருந்து ஓடட்டும், நான் குதிரை கூட ஓடியே வந்து ராமநாதபுரம் அரண்மனைக்கு வந்துருவேன் கோடாங்கி சொல்றாரு. இதை கேட்டு ஒரு பக்கத்துல மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த கோடாங்கி ஒருவேளை பட்டத்து குதிரை மேல ஏறிக்கிட்டு நான் தான்டா நாட்டுக்கு ராஜா, இனிமேலே
நான் சொல்றத பூரா கேளுங்கடான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உத்தரவு போட்டுருவாங்கன்னு சொல்லி தான் அவர் பயந்து போய் கிடந்தாரு. இப்ப கோடாங்கி குதிரை மேலேயே ஏறாம இருக்கிறதுனால அவருடைய நல்ல மனசை பார்த்து இந்த மந்திரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறமா இப்ப கருப்பணசாமி ஏறி இருக்கதா சொல்லப்படக்கூடிய அந்த பட்டத்து வெள்ள குதிரை ஓட ஆரம்பிக்குது. கோடாங்கியும் குதிரைக்கு பின்னாலேயே தொடர்ச்சியா ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு பின்னாலேயே மந்திரிமாரும் மத்த படை வீரர்களும் குதிரையில ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி மாரநாட்டுல இருந்து ராமநாதபுரம் அரண்மனையை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு பின்னால ஒட்டுமொத்த மாரநாட்டு சனமும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்குது. இவங்க வார வழியில இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிற மக்களும் அந்த வழியில பூரா நல்லா தண்ணி தொளிச்சு கோலம் போட்டு அந்த ஊர் பூரா தோரணம் கட்டி ஒரு திருவிழா மாதிரி இப்படி வெள்ள குதிரையில ஏறி வந்துகிட்டு இருக்கிற கருப்பணசாமியை பார்த்து கொண்டாடுறாங்க. ஒரு நாட்டு ராஜா ஊர்வலம் வந்தா அவருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ, ஒரு சாமி ஊர்வலம் வந்தா அவருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ, அந்த ரெண்டு மரியாதையும் சேர்ந்து இப்போ இந்த பட்டத்து குதிரைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊரா கடந்து வர வர அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் இந்த கூட்டத்தோட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக மாரநாட்டுல இருந்து கிளம்பி திருப்பாச்சேத்தி மானாமதுரை பரமக்குடி வழியா கடைசியா ராமநாதபுரம் அரண்மனைக்கு இந்த கூட்டம் வந்து சேர்ந்துருது. குதிரை கிளம்புன இடத்துல இருந்து இப்ப ராமநாதபுரம் அரண்மனை வரைக்கும் மொத்தம் 70 கல் தூரம்னு சொல்றாங்க. இப்படி இந்த 70 கல் தூரமும் நிக்காம இந்த மக்கள் கூட்டமும் பின்னாலேயே ஓடி வந்து இப்ப அரண்மனை முன்னால எல்லாரும் நிக்கிறாங்க. அரண்மனையுடைய வாசலுக்கே வந்து நம்ம கோடா ராசா கூட்டிக்கிட்டு உள்ள போறாரு. அரண்மனைக்குள்ள போன கோடாங்கி இங்க கொஞ்சம் சாணி தெளிச்சு கோலம் போட்டு வைங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த கோலத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இந்த மாரநாட்டு கோடாங்கி உடுக்கை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ராமநாதபுரம் ராசாவும் தரையில வந்துட்டு கோடாங்கி பக்கத்திலேயே அவருக்கு எதிரில் உட்கார்ந்துக்கிறாரு. கோடாங்கி உடுக்கை அடிக்க அடிக்க கருப்பணசாமி அவர் மேல இறங்கிறாரு. என்ன எதுக்குடா இங்க கூப்பிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மன்னர்கிட்டயே கருப்பணசாமி கேட்கிறாரு. சாமி, இந்த நாட்டுக்கே ராசாவான எனக்கு ஒரு மிகப்பெரிய மான பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு காரணமான ஒரு பொருள் இப்போ எங்க இருக்குன்னு இங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்காகத்தான் சாமியே இங்க குறி சொல்ல கூப்பிட்டுருக்கோம்னு ராசா சொல்ல போக, சரி நீ நாட்டுக்கே ராசாவாகி போயிட்ட, நீ கேட்டதை நான் மறுக்க கூடாது. உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை காத்து கொடுக்குறேன். ஆனா ரெண்டு குறி மட்டும் கேளு, அதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு கருப்பணசாமி சொல்லிருது. இதை கேட்டுட்டு ராசா தன்னுடைய முதல் குறியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. சாமி, வந்திருக்கிறது கருப்பணசாமி தான் சொல்லிட்டு இந்த நாட்டு ராசாவான நானும் என்னுடைய நாட்டு மக்களும் எப்படி சாமி நம்புறதுன்னு முதல் குறியை கேட்டுறான். இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே கருப்பணசாமி சொல்லுது, முதல் குறியை கேட்டுட்ட கருப்பண்ண, நான் ஏறி வந்த ஒரு குதிரையில மத்த யாருமே ஏறக்கூடாது. அதனால நான் ஏறி வந்த அந்த பட்டத்து வெள்ள குதிரை நின்னபடியே செத்து போயிருக்கும், போய் பாடுறான்னு சாமி சொல்லுது. எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. ராசாவும் குதிரைக்கு முன்னால வந்து குதிரையை தொட்டு பாக்குறாரு. அவர் தொட்டதுதான் மாயம். அவ்வளவு நேரமா சடமா நின்னுக்கிட்டு இருந்த குதிரை இப்போ செத்து பொணமா உழுகுது. இப்படி நாட்டோட பட்டத்து குதிரை பரிதாபமா செத்து போயிருச்சேன்னு பார்த்து ராஜா ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனாலும் நம்ம அரண்மனைக்குள்ள இப்ப உட்கார்ந்து கருப்பணசாமியே குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு நினைச்சு அதை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு ராஜா மறுபடியும் அரண்மனைக்குள்ள ஓடி போறாரு. கருப்பணசாமியுடைய காலை புடிச்சு கும்புறாரு. சாமி, உங்களையே சோதிச்சு பார்த்துட்டேனே, குறி சொல்ல வந்தது ஒரு சாதாரண மனுஷன் தப்பு கணக்கு போட்டு இப்படி உங்களுக்கு சோதனை போட்டுட்டேன், என்ன கொஞ்சம் மன்னிச்சு காப்பாத்தி கொடுக்கணும் சாமின்னு ராசா கேக்குறாரு. அதோட என்னோட மகளோட கழுத்துல போட்டிருந்த அந்த அரச முத்திரை பதிச்சிருந்த முத்து மாலை காணாம போச்சு, கருப்பணசாமி தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யணும் சாமின்னு சொல்லி ராசா கேக்குறாரு. கருப்பணசாமி பொறுமையா சொல்றாரு, ரெண்டாவது குறிய கேட்டுட்ட ராசா, காணாம போன அந்த அரச முத்திரை பதிச்ச மாலை வேற எங்கேயும் போகல. இளவரசியுடைய குளிக்கிற அறையில தண்ணீர் வெளியே போறதுக்கு தூம்பு இருக்கும் பாத்தியா, அதுக்குள்ளதான் கிடக்குது, போய் எடுத்துக்கடான்னு கருப்பணசாமி சொல்றாரு. இதை கேட்ட ராசா உடனே போய் அதை எடுத்து வாங்கன்னு கட்டளைய போடுறாரு. ராசா போட்ட கட்டளைக்கு அரண்மனை சேவகர்கள் மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த நாட்டுல இருந்து இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை சனமும் அந்த புறத்துக்குள்ளேயே போய் அங்க இருக்கிற குளியல் அறையுடைய பொந்த உடச்சு எடுத்து அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற முத்துமாலையை எடுக்க போயிடுறாங்க. அதே நேரத்துல ராசா மட்டும் கருப்பணசாமியுடைய பக்கத்திலேயே அவருடைய காலுக்கு பக்கத்துல இருந்து காலில் விழுந்து அவர்கிட்ட விபூதியை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த புறத்துல அந்த குளியலறை பொந்துக்குள்ள இருந்து அந்த அரச முத்திரை மாலையை எடுத்துக்கிட்டு மந்திரி வேகமா ஓடி வராரு. அவருக்கு பின்னால அந்த நாட்டு சனமே ஓடி வருது. எல்லாரும் ஓடி வந்து இப்போ கருப்பணசாமி காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற கோடாங்கி காலில் விழுகிற எல்லாத்தையும் தடுத்து நுப்பாட்டி, கருப்பணசாமி எப்பவோ மன்னனுக்கு மட்டும் விபூதியை பூசிட்டு மலையேறி போயிட்டாரு, இங்க உட்கார்ந்து இருக்கிற
நான் சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு கோடாங்கி, ஏன் காலில் யாரும் விழுக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தடுத்து நிப்பாட்டிடுறாரு. இப்படி மன்னனுடைய மானத்தையே, நாட்டுடைய மானத்தையே மாறநாட்டு கருப்பணசாமி தான் காப்பாத்திட்டு போயிருக்காரு. அதுக்கு உதவியா இருந்த இந்த மாறநாட்டு கோடாங்கிக்கு என்ன கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தட்டுத்தட்டா தங்க தட்டுகள்ல எத்தனையோ பரிசுகளையும் தங்க நாணயங்களையும் கொண்டு வந்து அவர் முன்னால படைக்கிறாங்க. ஆனா அங்க நின்றுகிட்டு இருந்த கோடாங்கி அதை எதையுமே தொட்டு கூட பார்க்கல. உங்களுடைய மானத்தை காத்த கருப்பணசாமிக்கு நீங்க மாலை போட்டு மரியாதை செய்யுங்க, எனக்கு நீங்க ஏதாவது கொடுக்கணும்னா நான் 9 நாளி உடுப்பது ரெண்டேன்னு மன்னர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ராசா அரண்மனையிலேயே ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாரும், இந்த கோடாங்கி கூட, அரசனும் பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த கோடாங்கிக்கு ஒரு வேட்டியையும் துண்டையும் மன்னர் பரிசா கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவ்வளவு நேரமா அவர் அடைச்சு வச்சிருந்த அந்த குறி சொல்றவங்களை பூராத்தையும் விடுதலை பண்றாரு. அரண்மனைக்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருந்த எல்லாத்தையும் அவங்க அவங்க ருட்டீன் வேலைகளை இனிமேல் பாருங்கன்னு ராஜா அனுமதி கொடுத்துறாரு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் 250-300 வருஷங்களுக்கு மேலாயிட்டாலும் இன்னமுமே ராமநாதபுர சமஸ்தானம் ஒரு குறையும் இல்லாம இந்த மரபு மாறாம ஒவ்வொரு வருஷ திருவிழாவிலையும் முத மாலைய இந்த மாறநாடு கருப்பணசாமி கோயில வந்து போடுறாங்க. இப்படி அரண்மனை மாலை விழுந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் எல்லாரும் சாமிக்கு வந்து இந்த திருவிழால மாலை போட முடியும். இந்த களரி திருவிழா நடக்கும் போது நைட்டு பூரா கருப்பணசாமி ஆட்டமா ஆடி மாலைகளை வாங்கும், மலையா மாலைகளை குமிச்சு வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு பூரா கருப்பணசாமி குறி சொல்லுவாரு. ஆனா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால மறுபடியும் கோயிலுக்குள்ளே போய் சேர்ந்துருவாரு. அப்படி அவர் கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு திருவிழாவில் சாமிக்கு போடப்பட்ட எல்லா மாலைகளையும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பிரசாதமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தின முனைவர் காளைராஜன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.